தற்போதைய தாய்லாந்து நாட்டின் முன்னாள் மகாராணியாக இருந்த பத்தொன்பது வயதான சுனந்தா குமாரி ரத்னா சுற்றி பாதுகாவலர்கள் இருந்தும் தண்ணீரில் தத்தளித்து காப்பாற்ற யாரும் இல்லாமல் இருந்தார் ஏன் என்று தெரியுமா வாங்க இந்த வீடியோக்குள்ள ஏன்ற காரணத்தை நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மால் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் லைக் பண்ணுங்க உலகில் பெரும்பாலான நாடுகள் என்று ஜனநாயக முறைக்கு வந்துவிட்டது சில நாடுகள் மட்டுமே கீழ் உள்ளது சில நாடுகளில் மன்னர் குடும்பங்கள் இருந்தாலும் ஆட்சி பொறுப்பு அதிகாரம் ஜனநாயகமாக இருக்கின்றது ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் ஆட்சி முறைதான் உலகில் பல இடங்களில் இருந்தது இப்படியான மன்னர் பரம்பரை உலகை ஆண்டாலும் அவர்கள் குடும்பங்களில் பலரது மரணங்கள் மர்மமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கின்றது சிலர் பழி வாங்குவதற்காக கொலை செய்யப்படுகிறார்கள் சிலர் வித்தியாசமான குணங்களால் உயிரை இழக்கின்றார்கள் சிலர் சட்டங்களால் உயிரை இழக்கிறார்கள் தற்போது தாய்லாந்தாக இருக்கும் நாடு ஒரு காலத்தில் சியாமிஸ் என பகுதியாக அழைக்கப்பட்டது இந்த நாட்டை சோழங்கோரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் இவர் அந்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களையும் புரட்சிகளையும் ஏற்படுத்தினான் அந்நாட்டில் இருந்த அடிமை முறையை ஒழித்து மக்கள் சிறப்பாக வாழ கற்றுக் கொடுத்ததே இந்த சோழங்கோரன் தான் என்று சொல்லும் அளவிற்கு ஆட்சி செய்தான் அந்த மன்னர் சுனந்தா குமாரி ரத்னா என்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார் திருமணம் செய்யும் பொழுது ராணிக்கு வயது மிகவும் குறைவுதான் அவருக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு கண்ணபோரன் பிரஜா ரத்னா என்ற பெயரும் விட்டிருந்தனர் இந்நிலையில் மகாராணி சுனந்தா குமாரி ரத்னாவிடமும் தன் குழந்தையிடமும் மன்னர் சோழகோரன் மிகவும் பாசமாக இருந்தார் இந்நிலையில் மகாராணி சுனந்தா இரண்டாவது முறையாக கருத்தரித்திருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் மன்னர் குடும்பம் பாங் என் என்ற இடத்திற்கு உள்ள அவர்கள் மாளிகைக்கு சென்று அங்கிருந்து அரசு நடத்துவது வழக்கம் இந்நிலையில் அவர்கள் அந்த அரண்மனைக்கு செல்ல தயாராகினர் அவர்களது பொருட்கள் எல்லாம் காவலர்கள் எடுத்து சென்றனர் அந்த அரண்மனைக்கு செல்ல தாய்லாந்தின் மிகப்பெரிய நதியான சவ் பைரயா என்ற இடத்தை கடந்து செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தது இந்நிலையில் அவர்களுக்கான படகு ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்தது அதில் அவர்களை ஏறச் சொன்னார்கள் மற்றவர்கள் வேறு படகில் ஏறி இவர்களுக்கு பாதுகாப்பாக செல்ல தயாராகினர் அப்போது மகாராணியும் அவரது குழந்தையும் அந்த படகில் ஏறும் பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர்கள் தவறி தண்ணீரில் விழுந்துவிட்டனர் மகாராணிக்கும் நீச்சல் தெரியாது அந்த இரண்டு வயது குழந்தையும் எப்படி நீந்த முடியும் இருவரும் தண்ணீரிலேயே தத்தளித்தனர் அதை பார்த்து அருகில் இருந்த பாதுகாவலர்கள் அவரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்தனர் உள்ள அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களை சாதாரண மனிதர்கள் தொடக்கூடாது என்பதுதான் அந்நாட்டின் சட்டம் அப்படி தொட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்பதும் அவர்களது சட்டம் அதனால் அதற்கு பயந்து யாரும் அவர்களை காப்பாற்றவில்லை சுற்றி நூறு பேர் இருந்தும் யாரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பதால் யாரும் அவரை காப்பாற்றாமல் மகாராணி அவரது இரண்டு வயது மகள் மற்றும் மகாராணியின் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் தண்ணீரிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த செய்தியை கேட்டு அரசர் துடிதுடித்தார் பாது காவலுக்கு இருந்தவர்களிடம் சண்டை போட்டார் தேவையில்லாத ஒரு சட்டத்தால் தன் மனைவியையும் குழந்தையையும் இறந்ததை நினைத்து அந்த மன்னர் பெரிதும் வருந்தினார் மேலும் அந்த இடத்தில் மகாராணிக்கு பாதுகாவலராக இருந்தவர்களை கைது செய்தார் நாட்டில் ராஜ குடும்பத்தினரை சாதாரண மக்கள் தொடக்கூடாது என்று இருந்த சட்டத்தை முழுமையாக மாற்றினார் இதையடுத்து தன் அன்பு மனைவியின் இறுதி சடங்கை ஆசிய சாம்ராஜ்யத்திலேயே இல்லாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக நிகழ்த்தினார் அதன் பின் அவர்கள் செல்லவிருந்த அரண்மனைக்கு பின்னால் மகாராணிக்கும் அவர்களது மகளுக்கும் மிகப்பெரிய நினைவிடத்தை ஒன்றை கட்டினார் ஒரு சிறிய உதவி செய்திருந்தால் மகாராணியின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் சுற்றியிருந்தவர்கள் அவர்கள் தொடவில்லை என்றாலும் ஒரு கயிற்றை வீசியிருக்கலாம் அப்படியாவது மகாராணி உயிர் பிழைத்திருப்பார் ஆனால் அந்த சட்டத்திற்கு உயிர் போகும் தண்டனை என இருந்ததால் அந்த பயமே அவர்களை அதை தாண்டி யோசிக்க தடுத்துவிட்டது அந்த மோசமான சட்டத்தால் மகாராணியின் உயிர் போய்விட்டது இன்றும் அந்த மகாராணிக்கு அந்த நாட்டில் மிகப்பெரிய மரியாதை இருக்கின்றது நன்றி வணக்கம்